ஸ்ரீமாகபுராணம் 9 அத்தியாயம். சகரனது கழுதை முகம் அகன்றது. கிறிஸ்தமதர் என்னும் முனிவர் கங்கையில் மாகஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் போது ஜன்னு முனிவர் மாகத்தின் பெருமையை கூறும்படி வேண்டினார். கிறிஸ்தமதர் துங்கபத்ரா நதி தீரத்தில் மித்ரவிந்தன் என்றோர் முனிவர் இருந்தார். அவரது மனைவி தேவஸ்திரீயோ இவள் என எண்ணும்படி சர்வ அவயவ சுந்தரியாக இருந்தாள். இருவருமாக இல்லறத்தை ஒழுங்காக செய்து வந்தனர். அரக்கர் மீது படையெடுத்து வந்த தேவேந்திரன் அந்த ரிஷி பத்னி ரூபத்தில் மோகம் கொண்டான். அசுரர்களை அழித்த வெற்றியுடன் தேவசேனை வெற்றியுடன் கிளம்பிற்று. இந்திரன் சேனைகளையெல்லாம் ஸ்வர்கலோகத்துக்கு அனுப்பிவிட்டு மறுநாள் நான் வருவதாக கூறி அந்த ஆசிரமத்தில் தங்கினான். மித்ரவிந்தர் சிஷ்யர்களுக்கு வேதம் கற்பிக்க ஆசிரமத்தை விட்டு வெளியில் சென்றார். அச்சமயம் அமராதிபன் உள்ளே புகுந்து ரிஷி பத்னியை பலவந்தமாக புணர்ந்து உமிழ்ந்தான். திடீரென முனிவர் வர இந்திரன் இருளில் மறைந்து வெளி கிளம்பினான். முனிவர் நீ யார் என கேட்டபோது தான் செய்யத்தகாத செய்த காரியத்தால் வெட்கி தலை குனிந்து இந்திரன் என தழுதழுத்த குரலில் கூறினான். ஞான கண்ணால் நடந்ததை அறிந்த முனிவர் இந்திரா நீ இப்படி செய்தது அடாத காரியம். சாதுக்கள் முகத்தில் எப்படி விழிப்பது? இந்த க்ஷணமே கழுதை முகத்தை பெறுவா என சபித்தார். தனது ஆசிரமத்தை விட்டு கங்கா தீரம் சென்று யோகாக்னியால் உடலை விட்டார். இந்திரன் கேவலமான முகத்தோடு பயங்கரமான கத்தலுடன் ஸ்வர்க்கம் செல்ல மனமின்றி பத்மாந்திரியின் குகையில் பதுங்கி வசித்தான். வெகு நாட்களாக தேவராஜன் ஸ்வர்க்கம் வராமல் இருப்பதை உணர்ந்த அசுரர் இதே தக்க சமயம் என்று தேவர் மீது படையெடுத்து கடும் போர் செய்தனர். தலைவனை தேடி திரிந்தும் அகப்படாததால் தங்களால் ஆனவரை இராட்சசர்களுடன் போரிட்டனர். அசுர சேனை ஊங்க தேவ சேனை அடிபட்டு புறங்காட்டி தோல்வியடைகிறது. ஸ்வர்கலோகம் காக்க சில வீரர்களை அங்கே நிறுத்திவிட்டு மற்ற தேவரெல்லாம் மாநில லோகம் சென்றனர். ஓர் நதியில் எண்ணிறந்த முனிவர் மாகஸ்நானம் செய்வதை கண்டு அங்கு சென்று அவர்களை கூட்டமாக ஸ்நானம் செய்யும் காரணத்தை விசாரித்தனர். அவர்கள் மாகஸ்நானத்தின் மகிமையை வர்ணித்தனர். தேவர்களே, மாகஸ்நானம் தானம் ஜபம் புராண சிரவணம் இவைகளை பக்தியுடன் செய்பவர்கள் தன்யராவர். இச்சமயம் கோதானம் விருக்ஷோதர்சனம் திலஸ்நானம் பாயசதானம் கம்பளி தானம் வஸ்திரதானம் இவைகளை அளிப்பவர் பல்லாண்டு வைகுந்தம் சென்று வசிப்பர். கோதானம் செய்வோர் கைலாசம் செல்வர். விருக்ஷோதர்சனம் சர்ஜனம் வைகுந்தத்தை தரும். திலதானம் ஸ்வர்க சுகத்தை தரும். அப்பம் முதலிய பக்ஷங்கள் சூரியலோகத்தை தரும். அன்னதானம் செய்வோர் ஸ்வர்க்கம் செல்வர். பாயசதானம் செய்வோர் துருவஸ்தானம் அடைவர். கம்பிளி தானம் செய்வோர் அக்னிலோகத்தை அடைவர். வஸ்திரதானம் செய்வோர் பிரம்மலோகத்தில் செல்வர். 30 இங்கனம் பக்தியுடன் ஸ்நான தானம் செய்வோர் முற்குறித்த லோகங்களில் சென்று பேரானந்தம் பெறுவர். குளிரின் பயத்தினாலோ விஷய அறியாமையினாலோ கிளத்தன்மையினாலோ வியாதியினாலோ மாகஸ்நானம் செய்யும் சண்டாளனும் சிறந்தவன். அதை செய்யாத பிராமணன் சண்டாளனை விட தாழ்ந்தவன். இந்த ஸ்நான மகிமையை அறிந்தால் கூட நற்கதி உண்டு. இப்படி மகரிஷிகள் கூறியதை கேட்டு தேவர் அனைவரும் விதிப்படி பக்தியுடன் ஸ்நானம் செய்தனர். முடிவில் சங்க சக்கர கதாபாணியாகவும் பீதாம்பர தாரியாகவும் கருத்த மேகம் போன்ற திருமேனியை உடையவருமான மகாவிஷ்ணுவின் தரிசனம் கிடைக்க பெற்றது. மாகபுராணம் 9 கதை புஷ்கர வட்டம். இவ்வாறே 3 கன்னிகைகளும் அரசர் திலீபனுக்கு புத்துயிர் பெறும் வட்டத்தை விளக்கிய போது திலீபர் தனக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஆசிரியர்களும் வசிஷ்ட முனிவரும் கவனத்துடன் கேட்டார்கள். வணக்கத்திற்குரிய முனிவரே,
இந்த பூமிக்கும் யமலோகத்திற்கும் இடையே எவ்வளவு தூரம் உள்ளது? இறந்த அந்த மூன்று கன்னிகளின் உயிர்கள் எவ்வளவு காலம் சென்று திரும்பி வந்தன என்று கேள்வியை கேட்டார். வசிஷ்ட முனிவர் மக்களிலும் நீண்ட நேரம் யோசித்து, மகாராஜா, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வியை தான் கேட்டீர்கள். கவனமாக கேளுங்கள். பக்தி மார்க்கம் ஒன்றுமில்லை. இறந்த மூன்று கன்னிகைகளும் புனிதமானவர்கள். அவர்கள் ஒருமுறை மாகஸ் மாதத்தில் நீராடியதால், மாகஸ்நானம் செய்ததால் அவர்கள் புனிதவதிகள் ஆனார்கள். அவர்களுக்கு இருந்த தகுதியின் காரணமாக உயிருடன் இருக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை கேளுங்கள். ஒரு சமயம் புஷ்கருட விக்கிரகம் இந்த கன்னிமார்களால் யமகிங்கர்களுக்கு சென்று மீண்டும் பூமிக்கு வந்தது. அந்த வட்டம் ஒரு அழகான படம். புஷ்கருடா ஒரு பிராமணன். அவன் மிகுந்த அறிவாளி. எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுபவர். தொண்டுதான் அவரது முக்கிய குறிக்கோள். பக்தியுடன் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்து ஒவ்வொரு மாக மாதத்திலும் விடாமல் நற்காரியங்களை செய்து காட்டுபவர். எப்போதும் கடவுளின் பெயரை பாடிக்கொண்டே வாழ்நாளை கழிக்கும் பக்தர். ஒரு சமயம் யமன் புஷ்கரன் தன் பட்டர்கள் திரும்பி வர வேண்டாம் என்று கட்டளையிட்டான். யமன் உடனே சென்று விப்ரபுங்கபலின் உயிரை பறித்து யமனிடம் நிற்கச் செய்தார். அப்போது யமன் சித்திரகுப்தனுடன் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்தார். வந்த குழுடன் வந்த புஷ்கரனை பார்த்தபோது பிரம்மாவின் பிரகாசத்தில் புஷ்கரன் ஜொலித்து கொண்டிருந்தான். யம தர்மராஜாவிற்கு கொஞ்சம் பயம் தெரிகிறது. உடனே புஷ்கரனை தன் பக்கத்து இருக்கையில் அமரச் சொன்னார். யமன் வளைவை கோபமாக பார்த்து, ஓய் பக்தரே, அந்த ஊரில் புஷ்கரடா என்று பெயர் சொல்லக்கூடிய இன்னொருவர் இருக்கிறார். அவரை கொண்டுவதற்கு பதிலாக எப்படி இந்த நற்குணத்தை கொண்டு வந்தார்கள்? அவர்கள் கர்ஜிக்கும் நேரத்தில் அவர்கள் சுவரை உலுக்கினர். யம தர்மராஜன் புஷ்கரனை நோக்கி வணங்கி நடந்த தவறுக்கு மன்னிப்பு கோரி பூமிக்கு சென்றான். புஷ்கரனும் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சரி வந்த யமலோகத்தை பார்க்க புஷ்கரனை அனுமதித்தான். ஒவ்வொரு திசையிலும் செல்லும் மனிதர்களின் நரக துன்பங்களை புஷ்கரன் பார்த்திருக்கிறார். உயிரினங்கள் தங்கள் செயல்களின் அடிப்படையில் பல வகையான தண்டனைகளை எதிர்கொள்கின்றன. அமிர்தமகு பயம்தான். பயத்தை போக்க ஹரிநாமத்தை உரக்க உச்சரித்தார். அவர்களின் பெயரை கேட்ட அந்த பாவிகள் தங்கள் பாவங்களை இழக்கிறார்கள். அவர்களின் தண்டனை நிறுத்தப்பட வேண்டும். புஷ்கரன் யமலோகம் அந்த யமனை கண்டு பூமிக்கு திரும்பினான். புஷ்கரன் நரக பாவிகளின் துன்பங்களை பார்த்ததால் அதிக ஞானத்துடன் கடவுளை நினைவு செய்திருப்பான். இதன்படி யமலோகம் சென்று திரும்பிய சில புனிதர்களும் உண்டு. இது உண்மைதான். முன்னாள் ஸ்ரீ ராமச்சந்திரரின் ஆட்சியின் போது ஒரு விப்ரகுமாரர் இறந்தார். அந்த செய்தியை கேட்ட ராமச்சந்திர பகவான் யமனிடம் பிரார்த்தனை செய்த போது யமன் அந்த பிராமண பையனை மீண்டும் உயிர்ப்பித்தார். அவருக்கு கற்பித்த ஆசிரியரின் மகனான ஸ்ரீகிருஷ்ணர் இறந்த அவரது ஆசிரியரின் மகனை தனது மகிமையினால் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தார். 9வது நாள் கதை முற்றிற்று.